இதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது 97% 100% வந்தா இபில கிரிட் பண்ணி ஆகணுமா இல்ல 97 வரைக்கும் இபில கிரிட் பண்ணிடணும் இதுல இருந்து இப்ப பேனல் இருந்து எவ்வளவு எஃபிஷியன்சி கிடைக்குதுன்னு கேக்குறது இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இபி இல்லாம வெறும் இந்த இது மட்டும் இதை மட்டும் முடியாது ஒண்ணு இபி இருக்கு அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து வோல்டேஜை வந்து ஸ்டேபிள் பண்ண முடியாது ஏன்னா நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் வந்து வேரி ஆகும் சோலரில் வந்து வோல்டேஜ் வந்து வேறு ஆகும் நம்ம கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் கிடைக்காது இப்போ நம்ம இன்வெர்ட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இபி சப்ளை எல்லாமே வந்து நம்ம நார்மல் இன்வெர்ட்டர்கள் அதை வந்து கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு கரெக்டாக கொடுக்கும் ஸ்டேபிள் பண்ண முடியாது அதுக்காக தான் வந்து அவங்களுக்கு வந்து பேக்கப் வந்து கிரிட்டை வந்து நம்மளுக்கு தேவை கிரிட் இருந்துச்சுன்னா ஸ்டேபிள் வோல்டேஜ் 10 kW தான் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அந்த 5 kW வந்து கிரிட்லேருந்து பிக்கப் பண்ணிக்கிறோம் அப்படிலாம் இல்லை இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த பில்டிங்கில் வந்து ஒரு 30 kW யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க அந்த 30 kW 15 kW வந்து சோலார்ல இருந்து எடுத்துக்கிட்டாங்க ஸ்ப்ளிட் பண்ணிருக்கீங்க வயரிங் ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க அப்படி தான் டிவில இருந்து எடுத்துக்கிட்டாங்க வயரிங் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணிருக்கீங்க அப்படி இன்வெர்டர் வயரிங் மாதிரி தனியா அப்படி எல்லாம் கிடையாது இல்ல அப்படி இல்ல காமன் வயரிங் தான் காமன் வயரிங் இன்ஸ்ட்ரூமென்ட் போட்டுருக்காங்க கீழ இருக்க எல்லாமே இருக்கு அப்ப உங்களுக்கு தெரியும் இப்ப இந்த டைம்ல வந்து எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது இப்ப டோட்டலா வந்து 15 kW ஒரு ஒரு யூனிட் வந்து 5 kW 22 பேனல் இருக்காங்க இப்ப அட் எ டைம்ல வந்து இந்த 22 பேனல் வந்து எவ்வளவு யூனிட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அவங்க எவ்வளவு யூஸ் பண்றாங்க எல்லாமே நம்ம பாத்துக்கலாம் இப்ப என்னன்னா இந்த நிறைய எனர்ஜி மீட்டர் வச்சிருக்காங்க ஒன்று வந்து இன்னும் ஒன்று வந்து அவுட்டுக்கு வச்சிருக்காங்க நம்ம இப்போ எக்ஸா வந்து நம்ம எக்ஸஸ்ஸாக வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ இப்போ இன் கேஸ் வந்து 15 kW இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய லோடு வந்து ஒன்லி 10 kW இருந்துச்சுன்னா இன்னொரு 5 kW வந்து கிரீட்ல வந்து ஃபீட் ஆகிடும் புரியுதுங்களா அதுக்கு ஒரு மீட்டர் ஒன்று எக்ஸ்போர்ட் மீட்டர் ஒன்று வச்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா பர் யூனிட்டுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறோம் அப்பெல்லாம் இன்னும் வந்து இவங்க பேமெண்ட் இன்னும் வாங்கல அது வந்து ஃபியூச்சரில் வந்து வருதாமா இவங்க பர் யூனிட் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமாம் இங்கே எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க அதில் இல்லை இப்போ இல்லை மீட்டர் வந்து இப்போ டைம் பீங் கட் பண்ணி வச்சிருக்காங்க பட் பீங்கில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன இப்போ ஒரு 15 kW 10 kW அவங்க யூஸ் ஆச்சு பேலன்ஸ் வந்து கிரீட்ல வந்து ஃபீட் ஆகி ஃபீட் பண்ணிட்டு அது மாதிரி பண்ணியிருக்காங்க இப்போ அப்படின்னா ஃபீட் பண்ணுற டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து அதே டிரான்ஸ்மிஷன் லைனில் ஃபீட் பண்ண ஒரே மிஷினில் தான் அது தனியாக எக்ஸ்போர்ட் மீட்டர் ஒரு ஸ்பெஷல் மீட்டர் மீட்டர் மட்டும் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோடைய இது மீட்டர் வேறு தானே மீட்டர் தனியாக நெட் மீட்டர் தனியாக இருக்காமா நெட் மீட்டர் தான் அந்த அதுதான் வந்து சின்ன டவுட் டிரான்ஸ்மிஷன் லைன் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்போர்ட் பண்ணுற லைன்லேயே நம்ம டிரான்ஸ்மிட்டும் பண்ண முடியும் ஆமாம் அது ஒரு மீட்டர் ஸ்பெஷல் மீட்டரே வந்து இங்கே எங்கெங்கெல்லாம் வந்து ஆன் கிரிட் சிஸ்டம் பண்ணுறாங்களோ அந்த மீட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணணும் இன்புட்டும் அவுட்புட்டும் ஒரே இல்லை டிஎன்இபி பண்ணிருக்காங்க இல்லை ரிஸ்க் தானே சார் இபி அங்கே கட் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த சப்ளை அங்கே போயிட்டு இருக்கும் தனியாக இருக்கணும் இன்னொரு தனியாக வச்சிருப்பாங்க நினைக்கிறேன் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீட் பண்றப்போ வந்து ஒரே டிரான்ஸ்மிஷன் லைன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுமாங்கிறது பவர் ப்ரொடியூஸ் சப்ளை இருந்தால் பண்ணும் சப்ளை கட் ஆச்சு கட் ஆகிடும் அந்த ஐசோலேஷன் அதை கூட யூஸ் பண்ணிக்கும் ஹைட்ரில் இருக்கு ஆமாம் இப்போ இபி கட் ஆச்சுன்னா சிஸ்டம் ஹைட்ரில் ஆகிடும் எதுவுமே ஜென்ரேட்டர் ப்ரொடியூஸ் பண்ணாது அதில் ஜென்ரேட்டர் வந்து அவங்க ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிடும் ஜென்ரேட்டர் வச்சிருக்காங்க பேக்கப் பண்ணுவாங்க ஆமாம் அவங்களுக்கு எதுவுமே இல்லை ஒன்லி ஆஃப் கிரிட் சிஸ்டம் தான் வேலை எலக்ட்ரிசிட்டியே கிடையாது அவங்களுக்கு அவங்களும் ஆன் கிரிட் சிஸ்டம் பண்ண முடியாது அது மாதிரி கேஸ்லாம் அதுவும் அவங்க பார்த்தீங்கன்னா அது வந்து வீடு அது நைட் டைம் வந்து அவங்களுக்கு பவர் தேவை இது ஒன்லி ஆஃபீஸ் தான் எனக்கு 5 o'clock டு 7 o'clock வரலாம் அவங்களுக்கு ஆஃபீஸ் ஸோ அதெல்லாம் நம்ம ஆன் கிரிட் சிஸ்டம் ஒர்க் பண்ணோம் ஓகே இங்கேருந்து நேராக சரி ஓகே